இது காக்கா கூட்டம் தமிழ் நான் வீடி ப்ரோ. அமெரிக்காவோட ஆச்சரியங்களையும் அட்ராசிட்டிகளையும் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அமெரிக்கானா அதிகம், அமெரிக்கானா வியாபா, வாங்க அமெரிக்கா. இன்னைக்கு அமெரிக்காவில எந்த கட்சி ஆட்சியில் இருக்குங்கிறத வச்சுதான் உலக அரசியலை தீர்மானிக்கப்படுது. உலகத்துல ஏதாவது ஒரு மூடையில இரண்டு நாடுகளுக்குள்ள சண்டை நடந்துச்சுன்னா மூணாவது நாடா உள்ள புகுந்து மூக்க நுழைச்சு தனக்கு தேவையான காய்களை நிகழ்த்தி கெத்த வெளியே கிளம்பியும் இந்த தில்லும் துணிச்சலும் உலகத்துல அமெரிக்காவை தவிர வேற எந்த நாட்டுக்குமே கிடையாது. ஐநா சபையும் அமெரிக்காவோட தான் இருக்கு. அமெரிக்கா நினைச்சா உலகத்துல எந்த நாட்டுக்கு மேல வேணாலும் பொருளாதார தடைகளை விதிக்க முடியும். அதுவும் உலகத்துல தன்னோட கொள்கைகளுக்கு மாறாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாட்டுல அரசியல் குழப்பமோ அரசியல் நிச்சயமற்ற தன்மையோ இருந்துச்சுன்னா அமெரிக்காவுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி நட்பு நாடுகளோட கை கொடுத்துக்கிட்டு படைப்பட்டாளங்களோட அந்த நாட்டுக்குள்ள இறங்கி தனக்கு தேவையான ஒரு அரசாங்கத்தை நிறுவி அந்த நாடு தனக்கு சாதகமா உலகங்களை செயல்பட வைக்கிறதுல அமெரிக்கா வலிச்சுக்க ஆளே கிடையாது. இதுக்கு உதாரணம் வேணும்னா ஈராக், லிபியா, ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டே போகலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தி வாய்ந்த நாடு அமெரிக்கா தான். உலகில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் எல்லாமே அமெரிக்கர்கள் தான். உலகிலேயே மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாமே அமெரிக்கர்களுடைய தான். உதாரணமா சொல்லணும்னா மைக்ரோசாப்ட், ஆப்பிள், கோகோ கோலா, பெப்சி, அமேசான் சொல்லிக்கிட்டே போகலாம். வியாபார பொருட்களை உலகம் முழுக்க சந்தைப்படுத்துறதுல அமெரிக்காவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. உங்களுக்கு சிம்பிளா புரியணும்னா 5 ரூபா உருளைக்கிழங்கு லேஸ் பேக்கெட் வாஷிங்டன்லயும் கிடைக்கும், உங்க ஊர் வாரச்சந்தையிலையும் கிடைக்கும். 5 ரூபா பொருளையே இந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி வச்சிருக்காங்கன்னா 10 கோடி ரூபா வியாபாரம் கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் உலக லெவல்ல எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கணும். ஏற்றுமதி வர்த்தகத்திலும் அமெரிக்கா தான் நம்பரும். அமெரிக்காவுக்கு ஈக்குவலா சீனா நிறைய பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சாலும் சீனா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே சாவி கொடுத்தா ஓடக்கூடிய குரங்கு பொம்மைகளும் நைட்டு சார்ஜ் போட்டா அடிக்கிற கொசு பாட்டுகளும் தான். இந்த மாதிரியான சின்ன சின்ன எலக்ட்ரானிக் சாதனங்களை தான் உலகம் முழுக்க சீனா ஏற்றுமதி செய்யுது. ஆனா அமெரிக்கா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், விலை உயர்ந்த சொகுசு கார்கள், மருத்துவ உபகரணங்கள், ஐபோன், கம்ப்யூட்டர், லேப்டாப், சாப்ட்வேர்ஸ், அணு ஆயுத தளவாடங்கள் ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டங்கள். இதையெல்லாம் ஏற்றுமதி செஞ்சு பில்லியன் கணக்கில் டாலர்களை குவிக்குது அமெரிக்கா. உலக லெவல்ல கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில அரபு நாடுகளுக்கு அடுத்தபடியா அமெரிக்கா தான் இருக்கு. கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதிலையும் மிக முக்கிய பங்கு வகிக்குது அமெரிக்கா. நாட்டிலே நம்பர் 1 ஷேர் மார்க்கெட் நியூயார்க் ஷேர் மார்க்கெட் தான். உலகிலேயே மிகப்பெரிய விமான சேவை நிறுவனம் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் தான். உலகிலேயே அதிகமான விமான பயணங்கள் செய்யக்கூடிய மக்களும் அமெரிக்கர்கள் தான். உலகிலேயே அதிகமான கார் வச்சிருக்கிறவங்களும் அமெரிக்கர்கள் தான். ராணுவ பலத்திலும் அமெரிக்கா தான் வேர்ல்ட்லயே நம்பர் 1. விமானப்படை, தரைப்படை, கப்பல் படைன்னு உட்படைகள்லயும் அமெரிக்கா தான் உலகிலேயே மிக வலிமையான ராணுவத்தை வச்சிருக்குது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் தங்கள் நாட்டு எல்லைக்குள்ள தங்களோட ராணுவ வீரர்களை நிறுத்துவதற்கு ரொம்ப போராட வேண்டியது இருக்கு. எதிர்நாட்டு வீரர்கள் வந்து கைகலப்பலாம் நடக்கிறத நம்ம அண்டை செய்திகள் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா அமெரிக்கா மனிதர்கள் வாழக்கூடிய எல்லா கண்டங்களிலேயுமே தன்னோட ராணுவத்தை நிறுத்தி இருக்கு. அதாவது சுமார் 700க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அண்டார்டிகா கண்டத்தை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்டங்களிலுமே அமெரிக்கா தன்னோட ராணுவத்தை நிலைநிறுத்தி இருக்கு. இந்த பெருமை அமெரிக்கா ராணுவத்துக்கு மட்டுமே சொந்தம். இன்னைக்கு உலகம் உள்ள இருக்கக்கூடிய நாடுகள் 1 வருஷத்துக்கு தங்களோட ராணுவத்துக்கு எவ்வளவு செலவு செய்தோம் அந்த தொகையை எல்லாம் ஒட்டு மொத்தமா கூட்டினா அதுல பாதி தொகைய அமெரிக்க ராணுவம் தன்னோட 1 ஆண்டு செலவு செய்யுது. அப்படின்னா அமெரிக்க ராணுவம் எவ்வளவு காஸ்ட்லியானதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இந்த நூற்றாண்டுல தான் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுக நிலாவுக்கு ஆள் இல்லாத விண்கலங்களை எல்லாம் அனுப்பி சோதனை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்கா போன நூற்றாண்டிலேயே மனிதர்களை விண்கலத்துல வச்சு நிலாவுக்கு அனுப்பிச்சு தங்களோட கலத்தடத்தை பதிச்சிருச்சு. விண்வெளி துறையிலையும் அமெரிக்கா தான் நம்பர் 1. நாம எல்லாம் நிலாவை கட்டி சோறு ஊட்டிட்டு இருக்கும் போதே அமெரிக்கர்கள் அங்க போய் காத்திடம் பதிச்சு அவங்களோட நாட்டு கொடியையும் நட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. அறிவியல் தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கிறதுலயும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செலுத்துறதுலயும் அமெரிக்கா தான் நம்பர் 1. இன்னைக்கு அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச பொருட்கள் எல்லாம் இல்லாம இருந்தா உங்களால உலகத்துல 1 நாள் கூட வாழ்றது ரொம்ப கடினமா இருக்கும். ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்புகளை மட்டும் நாம பாத்துக்கலாம். மின்சாரம், மின்விளக்கு, ரேடியோ, தொலைக்காட்சி, கேமரா, எக்ஸ்ரே, கம்ப்யூட்டர், இன்டர்நெட், செல்போன், டச் போன், ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், சவுசு கார்னு சொல்லிட்டே போலாம். இந்த பட்டியல ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு வழங்கியிருக்காங்க. அப்படியே உலக மக்களுக்கு தேவையில்லாத துப்பாக்கியையும் அணுகுண்டையும் கண்டுபிடிச்சதும் அமெரிக்கர்களோட கையில இருக்கும்.
பயமுறுத்துறதாகட்டும், நடுக்கடல டைட்டானிக் கப்பல்ல கூட்டிட்டு போய் கடல்ல கவுத்து விட்டு நம்மளை எல்லாம் கரியிறந்து வைக்கிறதாகட்டும், ஹாலிவுட் சினிமாக்கள் தான் உலகத்திலேயே நம்பர் ஒன். அமெரிக்கர்களோட தகவல் தொழில்நுட்பம் இல்லாம இன்னைக்கு உலகமே எங்க? இப்ப நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற யூடியூப், கூகுள், பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர்னு சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் கொடூர சட்டங்களை போட்டு தங்கள் சொந்த நாட்டு மக்களோட குடியுரிமையை பறிச்சு முகாம்களை அடைச்சு வைக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய திறமையாளர்கள் எல்லாம் சிகப்பு கம்பளை விரிச்சு வரவேற்று அவங்களெல்லாம் தங்களோட நாட்டு குடியுரிமையை வாங்கி அவங்களோட திறமையை தங்களோட நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறது அமெரிக்கா. இதுக்கு சிறந்த உதாரணமா சொல்லணும்னா, இப்ப கூகுள் நிறுவனத்தோட தலைமை செயல் அதிகாரியா இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். பெப்சி நிறுவனத்தோட மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்த இந்திரா நோயையும் தமிழ்நாட்டுக்காரர் தான். அமெரிக்கா சுதந்திரம் பெற்று 200 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாம் இன்னும் சுதந்திரம் கிடைச்ச 100 ஆண்டுகள் கூட ஆகல. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் எல்லாம் மூட நம்பிக்கைகள்ல மூழ்கி போய் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் இன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் ஒற்றுமை இல்லாம தங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்து அந்நிய சக்திகள் எல்லாம் ஊடுருவி அவங்களை அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல அமெரிக்க மக்கள் எல்லாம் கல்வியில சிறந்து விளங்கிட்டு இருந்தாங்க. கல்விதான் அவங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு. கல்வி இல்லைன்னா அமெரிக்கா இந்த அளவுக்கு இன்னைக்கு இருந்திருக்காது. சிறந்த கல்வி இல்லைன்னா இன்னைக்கு அமெரிக்காவே கிடையாது. கல்வி மட்டும்தான் உங்க குழந்தைகளோட தலைவிதியையும் மாற்றும், நம்ம நாட்டோட தலைவிதியையும் மாற்றும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே தெரியுற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.